ஹாய், வெல்கம். ஸோ இன்றைக்கி நர்சரி நான் போயிட்டு வந்த வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. இங்கே செடியெலாம் நல்லா வரும், அதனால் கொஞ்சம் செடியாவது வாங்கி வீட்லேயே இருக்கிறோம் இல்லையா. ஃபுல் டைம் கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்களில் மாற்றுறது நல்லது. ஸோ கார்டன்லாம் இருந்துச்சுன்னா செடி வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்த்தியாக பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்காக சில உரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேஸ்கெட், அதுக்கப்புறம் ஏதாவது பூச்செடிலாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு இது வரைக்கும் அந்த நர்சரிக்கு போனதில்லை. இந்த புதுசாக இப்போ தான் அங்கே போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே வீடியோ எடுக்கிறத நான் காமிக்கிறேன். இது வந்து இங்கே உள்ள கண்ட்ரி சைட் மாதிரி ரொம்ப சிட்டி லைஃப் மாதிரி கஜகஜான் இருக்காது. நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து இங்கே உள்ள கிராமம் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ ரோடுங்களும் காலியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி டைமில் இன்னும் காலியாகவே இருக்குது. நாங்கள் நியர்பை போகும்போது பார்த்த சைட்ஸில் காமிக்கிறேன். ஃபுல்லாக வயல், காலி இடங்கள் அப்படி தான் இருக்கும். இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு. இது ஒரு சின்ன ஹைவே. இது ஆக்சுவலி 2 மினிட்ஸில் இன்னும் நர்சரி வந்துருச்சு. ஸோ அந்த சைட்லாம் பார்த்தா அது வந்து வயல்வெளி, எவ்வளோ காலியாக இருக்கு. வயல் வச்சுருக்கவங்கலாம் அவங்களோட வீடெல்லாம் அங்கே அந்தந்த கிரவுண்ட்லே தான் வச்சுட்டு அங்கே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு பாண்ட் பார்க்கலாம் அவங்களுடைய ஸ்டாக்கிங் எல்லாமே அந்த மாதிரி. ஸோ இது ஒரு வீடு. ஸோ இங்கே உள்ள கிராமத்து வீடு. அங்கே மவுண்டெயின்ஸில் வந்து ஆக்சுவலி ஸ்னோலாம் தெரியுது அங்கே தூரமாக. வியூ வந்து செம்மையாக இருக்குது. பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. ஸோ காரை பார்க் பண்ணிட்டு இறங்கின உடனே இதுதான் அவங்க வியூ. அவங்க வீடு வந்து இப்படி செம்மையாக இருந்துச்சு. டியூலிப்லாம் இருந்தது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பான் தூரமாக காமிச்ச பான் இங்கே ஆன்னு பார்த்தா அப்படி அவ்வளோ பெரிய பான் பக்கத்தில் பழைய பொருள்கள்லாம் டம்ப் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே அந்த மாடோடைய தலையோடைய எலும்புக்கூடெல்லாம் இருந்தது. ஸோ நாங்களும் எங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு இதெல்லாம் பார்க்க புதுசாக இருந்துச்சு.
வந்து ஜாதி பூ இது ஆல்ரெடி வீட்ல ஒன்னு இருக்கு சரி அது வந்து பூ பூக்கல அப்படியே ரொம்ப மொட்டையா இருக்கு சரி இது இன்னும் வாங்களான்ட்டு நம்ம ஊர் ஜாதி மல்லி நல்ல வாசனை இதெல்லாம் மல்லி பூவே கிடைக்காது இத பார்த்தாலே ஆசையா இருக்கு பன்னீர் ரோஸ் இருக்குதான்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க அது கிடையாது பட் இந்த டேவிட் ஆஸ்டினோட ஷ்ரப் எல்லாமே வந்து ஃப்ரேக்ரண்டட் ரோஸ் அதே டைப்பில் இருக்குது ஸோ அது ஒன்று வாங்கலான்ட்டு இப்போ அதை பார்த்துட்ருக்கேன் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸஸ் வச்சுருக்காங்க ஸோ இது ரெண்டும் எடுத்திருக்கோம் ஸோ ரெண்டுமே அந்த டேவிட் ஆஸ்டினோட இதான் ஒன்று வந்து ஒயின் டைப்பு ஸோ நல்லா கொடி மாதிரி படுறதும் இன்னொன்று நார்மல் ஷ்ரப் அந்த பன்னீர் ரோஸ் டைப்பும் வாங்கியாச்சு இந்த மருந்தெல்லாம் அடிக்காம வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கானிக்கா ஓகே நாங்கள் வாங்கியாச்சு இப்போ கிளம்புறோம் ஆக்சுவலி நான் தேடி வந்த விஷயம் வந்து இந்த பூச்சி மருந்து அப்புறம் தண்ணி ஊற்றுற கேன் இதெல்லாம் ஸோ அது இன்னும் வாங்கலை அடுத்து வேற ஏதாவது கடைக்கு போய் பார்க்கலான்ட்டு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு நர்சரி இருந்தது ரொம்ப பெருசாக இருந்துச்சு மேக்கோ லைஃப் வேலி நர்சரி அப்படின்ட்டு ஸோ அங்கே உள்ளே போகும்போது பார்த்தா ரொம்ப பெரிய யார்டில் அவங்க வந்து நிறையா செடி வச்சுருந்தாங்க உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது தனியாக பார்க்கிங் லாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் மால்குள்ளே போன மாதிரி இருந்தது ஸோ அங்கே வந்து நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம் ஸோ உள்ளே வந்து அவங்க தொட்டியில் சின்ன சின்ன பாட்ஸு எல்லாத்துலேயுமே வந்து அதாவது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இந்த கார்டனுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அங்கே ஸோ அதனால் அப்படியே நான் வீடியோ பிடிச்சிட்டு அப்படி போய் பார்த்தோம் ஸோ எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இங்கே வளரக்கூடிய மர வகைகள் எல்லாமே வந்து இங்கே அவுட்டோர் பிளான்ட்ஸ் தான் இங்கே இருந்துச்சு நான் தேடிட்டு போன அந்த வாட்டர் கேனோ அந்த பூச்சி மருந்தோ அதெல்லாம் ஆனால் இங்கே இல்லை இங்கே மெயினாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது அவுட்டோர் பிளான்ஸில் தான் பண்ணுறேன் ஸோ அதனால் நான் ஆல்ரெடி எங்கள் இதில் அவுட்டோர் செடி வந்து அவ்வளோவா எனக்கு பிளான்ல இல்லை ஸோ அதனால் நான் ரொம்ப லைக் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும் அவ்வளோ செடியை பார்த்துட்டு நான் கடைசியாக வந்து ஒரு ஒரு கிராஸும் சாண்டு வந்து வாங்கிட்டு வந்த மண் மூட்டையும் ஸோ இதோட கண்டினியூவேஷன் வீடியோ நான் என்னென்ன செடிலாம் வாங்கினேன் ஸோ அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்து நான் பார்ட் டூவில் போட போகிறேன் ஸோ அதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ